பூங்கொத்து கொடுக்க தாமதித்த தனது பாதுகாப்பு அதிகாரியை தெலங்கானா உள்துறை அமைச்சர் முகமது மஹ்மூத் அலி அனைவரது முன்னிலையிலும் கன்னத்தில் அறைந்த சம்பவம் சர்ச்சையை கிளப்பி வைத்துள்ளது. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் அமீர்பேட்டையில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் காலை சிற்றுண்டி திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் மஹ்மூத் அலியும் கால்நடைத்துறை அமைச்சர் தலசானி ஸ்ரீனிவாஸ் யாதவும் கலந்து கொண்டனர். அமைச்சர் ஸ்ரீனிவாஸ் யாதவ் நேற்று முன்தினம் தனது பிறந்தநாளை கொண்டாடினார். அதனால் நிகழ்ச்சியில் ஸ்ரீனிவாஸ் யாதவை சந்தித்ததும் அமைச்சர் மஹ்மூத் அலி பிறந்தநாள் வாழ்த்து கூறினார். மேடை ஏறியதும் அவரை கட்டி தழுவி வாழ்த்தினார். பின்னர் அருகிலிருந்த தனது பாதுகாப்பு அதிகாரியிடம் பூங்கொத்து கேட்டு கையை நீட்டினார். ஆனால் அவர் உடனடியாக பூங்கொத்து கொடுக்காததால் ஆத்திரமடைந்து அனைவரது முன்னிலையிலும் அவரது கன்னத்தில் அறைந்தார். பின்னர் அருகில் இருந்தவர்கள் பூங்கொத்து கொடுத்தனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் பலரும் அமைச்சருக்கு கடுமையான கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட கட்சியினரும் அமைச்சர் மஹ்மூத் அலியை விமர்சித்து வருகின்றனர். தெலங்கானா முதல்வர் சந்திரசேகர் ராவ் தலைமையிலான அரசில் இருப்பவர்கள் அரசு அதிகாரிகளையோ மக்களையோ மதிப்பதில்லை என்பதற்கு இந்த நிகழ்வு சான்று என தெலங்கானா காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. அமைச்சரின் செயல் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் இருப்பதாகவும் வெட்கக்கேடானது என்றும் பாஜக விமர்சித்துள்ளது. அமைச்சர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சமூக வலைதளங்களில் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ்.